லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மாப்பிள்ளைய கூப்பிடுங்க. என்னமா மாப்பிள்ள முகத்தை மூடி அழைச்சிட்டு வந்திருக்கீங்க? அதுவா, ஏற்கனவே என் பையன் ஒரு கல்யாணம் பண்ணி அவஸ்தப்பட்டால, அதான் பரிகாரமா முகத்தை மூடி பண்ண சொன்னாரு ஜோசியர். அம்மா, இத எல்லாரையும் காட்டி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருங்க. சாமி, நான் இப்ப இவ கைய விட்டனா எல்லாமே குழப்பமாயிடும். ரஜினி, நீ அதை வாங்கிட்டு போய் எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாமா. அம்மா, நானா? ஆமாமா. ரஜினி, ப்ளீஸ். ரஜினி, நேரம் ஆகுதுமா, வாங்கிட்டு போ. என்னங்க நேசிக்கும் போதெல்லாம் அவர் ரஜினி ரஜினின்னு அவ பக்கமே போனாரு. அந்த ஒரு கஷ்டத்தை தான் என்னால தாங்கிக்க முடியல. அதுக்காக தான் நான் கோவப்பட்டேன். கோவப்பட்டது மட்டும்தான் தப்பா? என்ன, அவங்க ஏமாத்தினது தப்பு இல்லையா? அரவிந்துக்கு என் கோவம் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, என் காதல் புரியவே இல்லைன்னு எவ்வளோ ஒருத்தி சொல்றா. அவ காலில் விழுந்து நான் அழும்போது கூட அரவிந்த் அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு.
இந்த மாதிரி அரவிந்த் தலகுனிற நிலைமை வந்தா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? அதையே அவர் புரிஞ்சுக்கவே இல்லை. எல்லாரும் முன்னாடியும் இப்படி என்னை விட்டு கொடுத்துட்டாரு. என் காதல் அவருக்கு புரியற மாதிரி இது வரைக்கும் நான் எதுவுமே செய்யலையே. அது என் தப்புதான், என் தப்புதான். நான் எப்ப பார்த்தாலும் அவரை ஓட ஓட விரட்டி இருக்கேன். ஆபீஸ் மீட்டிங்ல இருந்தவர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி பதற வச்சிருக்கேன். அப்பா வாங்க போறீங்கன்னு போய் சொல்லிருக்கேன். அவரு எவ்வளவு ஆசையா இருந்தாரு, அப்பையும் மன்னிச்சு வந்து என் கூடவே இருந்தாரு. அப்படி ஒரு பொக்கிஷத்தை நான் தொலைச்சிட்டேன். யாரும் வந்து இனிமே எனக்கு இல்லைன்னா எதுக்கு நான் வாழணும்? அம்மாவை மன்னிச்சிடுதா சொல்லும். யார் மேல எனக்கு என்ன கோவம் இருந்தாலும் நான் உன் மேல போய் சத்தியம் பண்ணிருக்க கூடாது. அந்த நேரத்துல உன்னையும் என்னையும் காப்பாத்துறதுக்காக தான் நான் போய் சொன்னேனே தவிர உன் மேல எனக்கு எந்த வருத்தமும் கோவமும் இல்லடா. என்னை மன்னிச்சிடுடா, நான் அப்படி பண்ணிருக்க கூடாதுடா. நான் மத்தவங்களுக்கு பண்ணதை விட உன் மேல பொய் சத்தியம் பண்ணதுக்கு தான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்ன மன்னிச்சிருடா செல்லம். என்ன நேசிச்ச ஆரவிந்த் எனக்கு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் இதுக்கு உயிர் வாழணும். உயிர் வாழ்றதுல அர்த்தமே இல்லை. அம்மா தாய், உன் முன்னாடி நான் என் உயிரை விடுறேன். நான் விடுறேன். வாழ்க்கையில ஒரு தடவை கூட சரியான முடிவு எடுக்க மாட்டேன்ல. எப்ப பார்த்தாலும் தப்பான முடிவா எடுத்துட்டு இருப்ப. நான் என்ன முடிவு எடுத்தா உங்களுக்கு என்ன? அத அவ கழுத்துல தாலி கட்டிட்டீங்கல்ல, இப்ப எதுக்கு வந்தீங்க? ராதிகா, என் மேல நீங்க கோவமா இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை கோவப்படுத்துற மாதிரி நான் 1000 விஷயம் பண்ணிருக்கேன். ஆனா ஒரு நாள் கூட நீங்க என்ன விட்டு போயிடுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா போயிட்டீங்கல்ல, என்ன விட்டு போயிட்டீங்கல்ல. இன்னொருத்திக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுத்துட்டீங்கல்ல, இனிமே நான் உங்க மூஞ்சில முழிக்கவே மாட்டேன். இப்போ என் மேல இருக்க பாசத்தால வந்திருக்க மாட்டீங்க. அவ்வளவு பயங்கரமா சவடால் பேசிட்டு வந்து என்ன தோத்து போன என் மூஞ்ச பார்க்க தானே வந்திருக்கீங்க. இனிமே உங்களால இந்த மூஞ்ச பார்க்கவே முடியாது. எத்தனை பேர் வந்தாலும் உன்ன மாதிரி ஆகுமாடி அனபெல். அப்படிலாம் விட்டுற முடியாது. இன்னும் எவ்வளவு சண்டை போட வேண்டியது இருக்கு? நீ சாமிகிட்ட பேசினதெல்லாம் நான் கேட்டுதான் இருந்தேன். வா சண்டை போடு வா. இனிமே நான் இருக்கு. அதான் உன் புது பொண்டாட்டி வந்துட்டாள், அவ கூட போய் சண்டை போடு. அவ கூட சண்டை போட அவ புருஷா இருக்கான். என் கூட சண்டை போடதான் என் பொண்டாட்டி வேணும். அவ புருஷனா? ஆமா, அவ புருஷனே தான்.
எல்லாருமே நாம இந்த நாடகத்தை ஆரம்பிச்சிருக்க கூடாது. நான் தப்பு பண்ணிட்டேன். நீயும் நீ பெரிய தப்பு பண்ணிட்ட அரவிந்த். ஏங்க ஒரு நிமிஷம் அங்க பாருங்க. அவர்தான் எஸ்தரோட ஹஸ்பண்ட். பாஸ் ரஜினிக்கே சர்ப்ரைஸா? ராதிகாவை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன்? அவ திருந்தி வரணும்னு தான் நினைச்சேன். அவளை விட்டுட்டு போகணும்னு நான் ஒரு நாளும் நினைச்சதில்ல. இனிமேலும் நினைக்க மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் ராதிகா தான் என் பொண்டாட்டி. பாஸ் எனக்கு தெரியும் பாஸ் நீங்க ராதிகாக்கு தான் பிளான் பண்ணுவீங்கன்னு. ஆனா எனக்கும் ரஜினிக்கும் சொல்லாம இவ்வளவு பெரிய பிளான் பண்ணிருக்கீங்களே. என்ன ரஜினி இன்னும் ஷாக்ல தான் இருக்கியா? இருக்கதா பின்ன சொல்ல சொல்ல கேட்காம உங்க வைஃபுக்காக என் ஃப்ரெண்டையும் பாடா படுத்துனீங்கல்ல. சாரி ரஜினி, நான் வேண்டான்னு தான் சொன்னேன், பட் வேற வழியே இல்லாம நடிக்க வேண்டியதா போச்சு. பை தி வே இவர் தான் என் ஹஸ்பண்ட். ஹாய் 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 ஹாய். ஹலோ பிரதர், உங்க தெய்வீகமான முகத்தை கொஞ்சம் காட்டிடுங்கப்பா. ஓகே கேட்டுக்கலாமா? பாஸ் நீங்க என்ன சொன்னீங்க? நான் சொல்ற வரைக்கும் அதை கழட்ட கூடாதுன்னு. இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, நான் கழட்டிட்டேன். எப்படி எஸ்தரோட ஹஸ்பண்ட் அரவிந்த் பாஸ் தான் நாங்க நடிக்கணுங்கிறக்காக என்ன ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாரு. அதனால்தான் நாங்க ரெண்டு பேருமே ஜோடியா நடிக்க வந்தோம். அரவிந்த் எப்பவுமே ராதிகாவை கைவிட போறதில்ல. என்ன ரஜினி, நாங்க பண்ண டிராமா இன்னும் உனக்கு புரியலையா? டேய் டேய், எல்லா கதையும் நாங்க உங்களுக்கு சொல்லிக்கிறோம். முதல்ல என் மருமக எங்க இருக்கான்னு பாரு. போடா. ஐயோ எங்க போனா? போய் பாருங்க. ராதிகா அம்மா நீங்களுமா? அடியே அனபெல்லு, உங்களுக்கு உங்க பேரப்புள்ள வேணும்னா நான் சொல்ற மாதிரி நடிங்க. நீ வேணா பிளாக்மெயில் பண்ணிட்டான். இருங்க இருங்க, உங்க புள்ள எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கான். அவன் வந்து உங்களை நல்லா உதைப்பான். வாய்ப்பில்ல வாய்ப்பில்ல, அது என் பொண்ணுதான். அவ வந்து உன்னை வச்சு சேவா பார். பையன்தான், என் பையன் உங்களை நல்லா அடிப்பான். ஏய் பொண்ணுதான் வேணும், பொண்ணுதான் எனக்கு ரொம்ப. அதெல்லாம் கிடையாது, பையன்தான். ஐயோ இதுக்கும் சண்டையா உங்களுக்கு? நான் உண்மையிலேயே ரொம்ப பயந்துட்டேன். தோ இவர்கால எஸ்தர் பேருக்குதான் ஃப்ரெண்டு. ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல பாத்தியா ரஜினி. இதுல ஏன் தப்போ எஸ்தர் தப்போ எதுவுமே இல்ல. இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாதுன்னு தோ அரவிந்த் தான் சொன்னாரு. ஏய் நான் கூட சொன்னேன் அரவிந்த் கிட்ட, இவ்வளவு பெரிய டிராமா எல்லாம் பண்றோமே, ரஜினிக்கு ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்துறேன், அவன் நல்லா மேனேஜ் பண்ணிப்பான்னு. எவ்வளவோ சொன்னேன்,
ஆனா இந்த அரவிந்த் தான் கேட்க மாட்டேன்ட்டாரு. அரவிந்த், ரஜினி, ஒரு நல்லது நடக்கணும்னா எவ்வளவு பெரிய டிராமா வேணாலும் போடலாம், எந்த எக்ஸ்ட்ரீம் போலான்னு சொல்லி கொடுத்ததே நீ தானே. கத்து கொடுத்த குரு கிட்டயே என் வித்தைய காட்டிட்டனா? எப்படி, என் டிராமா ஓகேவா? ஓ அப்படியா? கோபப்படாதீங்க ரஜினி, அரவிந்த் இவ்வளவு பெரிய டிராமா பண்ணலனா ராதிகாவுக்கு அரவிந்த் மேல இருக்கிற காதல் வெளியில வராமலே போயிருக்கும். இப்ப பாத்தீங்களா ரெண்டு பேருமே எவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்கன்னு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுக்கு இந்த டிராமா தான காரணம். அதுக்காக எல்லாருமே எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. ஏங்க, எதுக்கு அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? ஏ ரஜினி, உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? ராதிகாவையும் அரவிந்தையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த டிராமாவே பண்ணிருக்கோம். அதெல்லாம் மன்னிப்பு கேட்க கூடாது, சரியா? ஓகே ஓகே. டே அரவிந்த், இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நாடகம் கிடகம் போடுற வேலை எல்லாம் இருக்க கூடாது. என் மருமகளை எப்பவும் சந்தோஷமா பாத்துக்கணும். அத்தை, அவர் என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு. நான் தான் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே நான் அவரை சந்தோஷமா பாத்துப்பேன். பாருங்க, பாத்து கத்துக்கங்க என் பொண்டாட்டி எப்படிலாம் பேசுறான்னு. ஏனபில்ல, இனிமேலும் நிறைய சண்டை போடணும்னு, இல்லைன்னா போர் அடிச்சிடும் நமக்கு. இப்போ ஓகே தானே? ஐயோ சும்மா இரு அரவிந்த், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். சரி சரி, நம்ம சந்தோஷமா இருக்கிறதுலாம் இருக்கட்டும். கல்யாணத்துல ஒரு போட்டோ கூட எடுக்கலன்னு அவர் ஃபீல் பண்றாருல, முதல்ல அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வைப்போம். ஈவினிங் கல்யாணத்துக்கு ரெடி ஆகணும்ல. ஆமா ஆமா, நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறோம். ராதிகா, இந்த கல்யாணத்தை பார்க்காம ஓடின மாதிரி சர்ச்சுக்கும் வராம இருந்துடக்கூடாது. நானும் அரவிந்தும் முதல் வரிசையில வந்து உட்காருவோம். சரி போலாமா? பாய் 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 ராதிகா, போலாம். அதுவும் கரெக்ட் தான், எனக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் தானே சங்கரி? ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்லுக்கு, நாங்க எல்லாம் குடும்பமா சேர்ந்து சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கோம், நீ மட்டும் டென்ஷனா நிக்கிற. இல்லங்க, நேரமாச்சு, இன்னும் ராதிகாவை மாப்பிளையும் காணோம். அதம்மா, எவ்வளவு நாள் கழிச்சு ஒண்ணு சேர்ந்திருக்காங்க, வருவாங்கம்மா. அடிக்கணும்.
மாமா, இதெல்லாம் அக்காவை மாத்துறதுக்கு டிராமான்னு சொல்லியிருந்திருக்கலாம்ல, நாங்க எவ்வளவு ஷாக் ஆயிட்டோம் தெரியுமா? எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நாங்களும் நாடகத்துல ஆக்ட் பண்ணிருப்போமே. முரளி, என் டார்கெட் என் பொண்டாட்டி தான்டா, வேற வழி இல்லாம உங்க எல்லாரையும் ஏமாத்த வேண்டியதா போச்சு. அதனால ஒண்ணும் இல்ல மாப்பிள, நீங்க நல்லதுக்கு தானே இப்படி பண்ணிருக்கீங்க. மாப்பிள, நீங்க ராதிகா மேல வச்சிருக்கிற அன்பை பார்க்கும் போது என் மனசு நிறைஞ்சிருச்சு. ஆமா, என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. என்ன எல்லாரும் அப்படியே சொல்றீங்க, ராதிகா மாதிரி பொண்டாட்டி கிடைக்க மாப்பிள்ள தான் கொடுத்து வச்சிருந்திருக்கணும். அவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்திருக்கான்னு அவன் நிரூபிச்சு கூட்டிட்டு வந்திருக்கா. சங்கரி, பாலும் பழமும் எடுத்துட்டு வா. ஐஸ்வர்யா, அந்த பாலும் பழமும் எடுத்துட்டு வாமா. இதோ கொண்டு வரக்கா. வாமா வா. முதல்ல ராதிகாக்கு தான் கொடுக்க போறேன்.